ஆறு குற்றம் இருக்கு இதுல வேத மந்திரங்கள் சொல்றதுல. கீதி சிக்ரி சிரக்கம்பி ததா லிகித பாடகா அனர்த்தஜாகி அல்பகண்டே ஷடைதே பாடகாதமாக. அதாவது பாட்டு பாடுற மாதிரி பண்ணக்கூடாது, ராகங்கள் இழுக்கக்கூடாது, அதுக்கு என்ன உண்டோ அந்த சுரம் தான் இருக்கணும், அதில் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப வளர்த்தக்கூடாது. இப்போல்லாம் வேத மந்திரங்களை கூட பாட்டாக பாடுறான், ரொம்ப தப்பு, அது பாவமே, அது அதை மாற்றவே கூடாது அந்த சுரத்தை. அதுக்கு பலன் இல்லைன்றது மட்டுமில்லை, பாவமும் உண்டு. கீதின்றது சீக்கிரி, அதாவது சீக்கிரமா சொல்றது, அதான் சிக்ரின்ற குற்றம். சீக்கிரமா சொல்லிட்டு போறது, வேக வேகமா அவசர அவசரமா அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன டைம் உண்டோ அது எடுத்துக்கப்படணும். சீக்கிரமா சொல்லும் போது சுரம் மாறி போறது, அதுதான் அங்க அவன் பாயிண்ட் அவுட் பண்றான், அபஸ்வரம். அப்புறம் சிரக்கம்பி, அதாவது தலையெல்லாம் ஆட்டிட்டு சங்கீதம் கேட்கற மாதிரி ஒரே அடியா இப்படி இப்படிலாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, நிதானமா இருக்கணும். லிகித பாட்டக்காக எழுதி வச்சுன்னு படிக்கிற மாதிரி மெக்கானிக்கலாக படிக்கக்கூடாது, சொல்லக்கூடாது, அதில் அந்த நேச்சுரல் ஃப்ளோவோட இருக்கணும். அனர்த்தஜா, அதாவது அர்த்தத்தையே மாத்திரம் மாதிரி பண்ணக்கூடாது. அல்பகண்டஸ், அதாவது ஒரு குரல் கம்மி போய் பேசக்கூடாது. இந்த ஆறும் இந்த வேதம் மோதுதலில் வரக்கூடாத குற்றங்கள். அது வந்ததுன்னா அவன் சொல்கிற மந்திரத்துக்கு பலன் கிடையாது, தப்பும் கூட. அதான் அசோக் பாயிண்ட் அவுட் பண்ணுறான், ஸ்வரபேதம் கொஞ்சம் வந்ததுனால முன்ன என்ன ஆச்சுன்னு முன்னே போன இதுலேயே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, போன பாகம் பேசுகிறப்போ அதில் சொல்லியிருக்கேன் எவ்வளோ வந்ததுன்னு. முன்னாடி சொல்லியிருக்கேன்னு சொல்கிறீங்களே, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, என்ன சொன்னீங்க சார்? தொஷ்டான்னு ஒரு தேவன், தேவ தச்சன்னு சொல்லலாம், கார்பெண்டர் ஆஃப் தி தேவஸ் காட்ஸ். அவனுக்கும் இந்திரனுக்கும் விரோதம் வந்தது, அவன் இந்திரனை கொல்லக்கூடிய மகனை தான் பெறணும்னு ஆசைப்பட்டான். அந்த மாதிரி ஒருத்தனை பொண்ணு இந்த இந்திரனை தீர்த்து கட்டணும், அதுக்காக யாகம் நடத்தினான். சுவாகேந்திர சத்ருர் வர்தஸ்வ அப்படின்னு அது மந்திரத்தை ஆரம்பித்தான். இதில் ஸ்வரம் மாறி போச்சு, அதனுடைய அர்த்தம் இந்திரனை கொல்லக்கூடிய மகன் வேண்டும். இவன் ஸ்வரத்தை மட்டும்தான் மாற்றிட்டான், அதில் அக்ஷர பிசகோ வேறு ஒன்றும் வார்த்தை மாறி இதெல்லாம் கிடையாது, ஸ்வரம் மாறி போச்சு. அதனால் அதனுடைய அர்த்தம் இந்திரனால் கொல்லப்படக்கூடிய மகன் தேவைன்னு ஆயிடுச்சு. ஸோ அப்படியே அவனுக்கு பிள்ளை பிறந்து அது இந்திரன் தீர்த்து கட்டலாம். ஓஹோ, ஸ்வரத்தில் அவ்வளோ இருக்கா? டெஃபினட்டா, அதுதான் நம்ம பேசுகிற விதம். அதனால தான் இப்போது வேத மந்திரம்லாம் சாதாரணமாக எல்லோரும் சொல்லிடுறோம், ரொம்ப தப்பு அது. ஏன்னா நமக்கு ஸ்வரம் கரெக்டாக நிச்சயமாக தெரியாது, கற்றுக்கல, வராது, கற்றுன்னு சொன்னால் சரி. அதனால தான் ஸ்லோகமெல்லாம் வச்சுருக்காங்க, அதுக்கெல்லாம் இந்த இது கிடையாது அவ்வளோ தூரம். அதனால அதை சொல்லலாம். பட் இந்த வேத மந்திரங்களை சொல்லும் போது ஸ்வரம் பெசகவே கூடாது. நாம ஈஸியா வழக்கத்துல ஸ்வரம் பெசகி நம்ம பாட்டுக்கு மேல சொல்லிட்டே போறோம், அது ரொம்ப தப்பு. ஒண்ணு இல்ல, சாதாரண பாட்டுலயும் எடுத்துக்கோங்க சார், பாரதியார் பாட்டு பாடுவோமே பொண்ணு பாடுவோமேன்னா அந்த பாட்டு எடுத்துட்டீங்கன்னா ஜம்முன்னு வரணும், அது அதை விட்டுட்டு ஸ்வரத்தையே மாத்தி பாடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படின்னா என்ன ஆகும்? துக்கம் மாதிரி ஆயிடும், அர்த்தமே மாறி போய் விபரீதமா போயிடும். ஒரு பாட்டுக்கே எப்படின்னா வேத மந்திரத்துக்கு எவ்வளவு தூரம் ஸ்வரம் முக்கியம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க, ஸ்வரம் மாறக்கூடாது. இப்போ ஒண்ணும் இல்லை சார், நீங்க வரீங்க சார், நான் வந்துட்டீங்களா வாங்க அப்படின்ற, அதுக்கு பதில வந்துட்டீங்களா வாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏண்டா வந்தீங்க நீங்கன்ற மாதிரி இருக்கும் எனக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆயிடும் அர்த்தம். ஸோ இதில் எல்லாம் ஸ்வரம்ன்றது அவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது ஏதோ கோணம்னு விட்டுறக்கூடாது, அதை தான் அவன் பாயிண்ட் அவுட் பண்ணுறான்.